ஜேடிகே நேயர் அனைவர்களுக்கும், பெண்களாகி பார்த்து கொண்டிருக்கிற அனைவர்களும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் இப்போ தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கி பெண்கள் தினம்னால இன்றைக்கி அதை குறித்து தான பைபிளில் பெண்களை குறித்து என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆக்சுவலாக பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நேரம் சொல்லுவாங்க அதை பெண்களை வந்து கீழே சப்மிசிவாக இது பண்ணுன்றதுனால ரொம்ப அடிமைகள் மாதிரி தான் நடத்துகிறதா சொல்லுவாங்க. பவுலை நிறைய நேரம் அதை கமெண்ட் பண்ணுறாங்க பெண்கள். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவர் வந்து பெண்களை வந்து பெரிய பெரிய காரியங்களை வந்து அவங்கள வச்சு செய்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்ற அநேக பெண்கள் இருந்தாங்க. தங்களுடைய ஆஸ்தி தங்களுடைய சொத்துக்கள்னாலும் ஆஸ்தினாலும் அவரை தாங்கினவர்கள் வந்து அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் பவுலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 16 அநேக பெண்களுக்கு அவர் வாழ்த்துதல் சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அவங்கள ஒரு மரியாதையாக ஒரு அக்கறையோட அன்போட நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டவர் வந்து அதிக வல்லமையாகவும் யூஸ் பண்ண முதல்ல ரொம்ப நல்லது என்னென்னா தான் உயிர் தெளிந்த செய்தியை முதலாவது ஒரு பெண்ணிடம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மகதலேனா மரியாள்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. ஸோ அதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஆண்டவர் வந்து வல்லமையாக பயன்படுத்தியிருக்கு. அதாவது இப்போ இருக்கிற டைம் வந்து என்னென்னா வல்லமையான ஒரு வேளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக இது பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் வருது. இல்லைனா பெரிய ஆள் ஆனால் தான் ஆண்டவர் நம்மளை வல்லமை ஒரு நல்ல விஷயம்தான். ஒருவேளை நம்ம நல்ல முன்னேறி வர்றது பெண்கள் பைலட் ஆகிறதோ அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் வர்றதோ தப்பு கிடையாது. அது ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். அதுவும் ஆண்டவர் கொடுக்குற பதவிகள் தான். அதில் எந்த விதமான தப்பும் நான் சொல்ல வரல. ஆனால் அதே இது வந்து நாங்கள் ரொம்ப ஈக்குவலாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஆண்களுக்கு நிகராக நாங்கள் இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு அப்படி தான் ஆண்டவர் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எஸ்தரை நீங்கள் ராஜாத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா வெறும் ஒரு சாப்பாடு தான் செஞ்சால் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி தெபோராவில் பார்த்தீங்கன்னா அவள் கூட தான் போனால் அந்த இதை வின் பண்ணால். அதுப்பறம் பார்த்தீங்கன்னா சிசேரியாங்கிற ஒரு சேனாதிபதி கானான் ராஜாவுடைய சேனாதிபதியை பார்த்தீங்கன்னா யாகேலுங்கிற ஒரு ஸ்திரீயால் தான் கொல்லப்பட்டான். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த அந்த சேனாதிபதியை ஆக்சுவலாக அது வந்து எப்படி அவள் கொல்லுவா அப்படின்னா அந்த டைம் வந்து கூடார தொழிலில் அந்த ஆணியை வந்து அடிக்கிறது வந்து பெண்களுடைய வேலை தான். அப்போது அந்த ஆணியை வச்சு தான் அந்த சிசேரியாவை என்ன பண்ணுவா, கொல்லுவா. ஸோ அது மாதிரி எல்லோரும் பெரிய பெரிய இதை செஞ்சு தான் வந்து ஆண்டவர் யூஸ் பண்ணணும். இல்லை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தாளந்தே எனக்கு கிடையாது, இனி எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஒரு சின்ன சாம்பாரை வச்சு கூட ஆண்டவர் உங்களை வல்லமையாக யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு செய்ய தெரியுதுன்னா ஒரு சின்ன வார்த்தையால் கூட பெண்களை ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை பெரிய பெண்களும் நல்ல டேலண்டடாக இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க, அவர்களையும் ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல வரல, அவர்களையும் ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பைபிளில் நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் செஞ்சவங்க தான், சின்ன சின்ன காரியங்களை செஞ்சவங்கள தான் ஆண்டவர் வந்து சின்ன சின்னதாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பெருசாக அவங்கள வந்து ஆண்டவர் வந்து காப்பாற்றிருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பெரிய மாற்றத்தை அவங்க மூலமாக ஆண்டவர் வந்து செஞ்சதை வந்து பார்க்கலாம். ஒரு ஆணால் செய்ய முடியாத அந்த ஒரு சேனாதிபதியை எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிற சேனாதிபதியை ஒரு பெண் அழகாக நீட்டாக செஞ்சு முடித்தது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படியாக ஆண்டவர் வந்து பெண்களால் என்ன முடியுமோ என்ன செய்ய முடியுமோ சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை வச்சு அவர்களை வல்லமையாக பயன்படுத்துறது தான் ஆண்டவருடைய ஸ்டைலுன்னு கூட நம்ம சொல்லிக்கிடலாம். ஸோ இப்படியாக இருந்தால நம்ம வந்து எனக்கு வந்து தாழ்ந்து கிடையாது, எனக்கு இப்படி முடியாது, எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது, அவங்கள மாதிரி செய்ய முடியாது, இவங்கள மாதிரி செய்ய முடியாது நம்ம விட்டு விட்டு ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யணும், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ அப்போது பெண்களாகிய நம்மளை தான் வந்து ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிந்த வசனம் தான். புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுவாள், இடிச்சு போட்டுருவாள். ஸோ இதே போல தான் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தான் வீட்டை கட்டுவதற்கான
பொறுப்பை, ஒருவேளை ஒரு கப்பலாக இருந்து வீட்டை கட்டுவாங்கன்னு சொல்லப்படலை, இல்லைன்னா ஆண் வந்து தான் ஒரு வீட்டை கட்டுவான்னு சொல்லப்படலை, ஸ்திரீயை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது ஸ்திரீயை தான் வந்து ஒரு வீட்டை கட்டுவா அப்படின்னா, அந்த நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, நம்ம அதை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வீடை கட்டுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களாகிய நம்ம ஒருவேளை வீட்டில் இருந்தாலும் சரி, திருமணமாகி போகிறவங்களாலும் சரி, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வீடு ஆல்ரெடி கெட்டின வீடாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்மூத்தாக லைஃப் போகும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, நம்ம தான் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாருமே, நம்ம திருமணமானாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம எப்படி நம்மளுக்கு எது விரும்புகிறோமோ அதே தான் அவங்களும் விரும்பணும். அவங்க நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்களும் நம்மளுக்கு செய்யணும், அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் அவங்க நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்பு, அதாவது எப்படி இருக்கிறோமோ நம்மளுக்கு இஷ்டப்படி மிச்சவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி கொடுக்கல, வீடை கட்டணும்னு சொல்லியிருக்க. வீடு எப்படி கட்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடை கட்டுறதுக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது. செங்கல் வந்து ஒரு கலர்ல இருக்கும், அது ஒரு சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கட்டுறதுக்கு கம்பி, அது நீளமா குத்தக்கூடியதா தன்மை உள்ளதா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லி, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதே பிறகு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வேற டெக்ஸ்சர், வேற இதுல தூளா இருக்கும். இப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறத சேர்த்து வைத்து கட்டுகிறது தான் அந்த ஒரு வீடு. அதை வந்து எல்லாம் ஒன்போல் இருந்துச்சுன்னா அது வீடாக மாறாது. வெறும் செங்கலை மட்டும் வச்சு ஒருத்தர் வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி வெறும் சிமெண்ட்டை மட்டும் வச்சு ஒருத்தர் வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி அநேக ரிலேஷன்ஷிப்ஸ் வித்தியாச வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கெட்டுகிறது தான் ஒரு ஸ்திரீயோடைய ஒரு வேலையாக இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் செங்கலாக இருக்கிறேன் அதனால் அவங்களும் அப்படி தான் இருக்கணும், நான் சிமெண்ட் மாதிரி இருக்கேன் அதனால் அவங்களும் அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய நேரம் பெண்களாகிய நம்ம அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமல் தான் நிறைய பெண்கள் இந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டையே அவங்க இடித்து கொள்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் செங்கலாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உங்களை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. இப்போ உங்களை எடுத்துகிட்டு நாலு பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க. நாலு பேருக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்காது, சில பேருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஐயோ இவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்களுக்கு எதிராக எனக்கு இது பண்ணுறாங்க, இப்படியே நம்ம குறை சொல்லிக்கொண்டு இப்படியே நம்ம செய்யாமல் மிச்சவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸையும் இதையும் வச்சு நம்ம வீடை இடித்து கொண்டு இருக்கிற பெண்கள் வந்து இந்த காலத்தில் நிறையா பிரி ாங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படியாக இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ஒரு வீட்டை நம்ம கெட்டுகிறதுனாலும் சரி, வித்தியாச வித்தியாசமான ஆட்கள், அதை நம்ம ஞானத்தோடு புத்தியோடு அதை வந்து சரியாக கெட்டுகிறவர்களாக இருக்கும் போது தான் நம்ம வீட்டை வந்து கெட்ட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மூன்று காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். முதலாவது வந்து அந்த வீட்டை கெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அஸ்திபாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் அஸ்திபாரம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து கட்ட முடியும். ஸோ இந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்து முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து, ஏன்னா எனக்கு பைபிளில் சொல்லியிருக்க அந்த பெரிய கண்மேலே வந்து கிறிஸ்து, அந்த கிறிஸ்து மேலே தான் நம்ம என்ன பண்ணணும்னா அஸ்திபாரம் இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷனுங்கிறது கிறைஸ்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். நம்மளுடைய வீட்டுக்கு அவர் தான் ஒரு, அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் வந்து என்னை நீங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை என்னோட இரு அப்படின்னு நீங்கள் சொல்லி அழைக்கும் போது அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அவரை மட்டும் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு சரியான என்னோட வீட்டை கொடுக்குற அஸ்திபாரமாக நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அழைக்கும் போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வந்து உங்களுடைய வீட்டை கட்டுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்று பெண்களை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பெண்களை குறித்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இப்படியாக கெட்டின தங்களுடைய வீட்டை கெட்டின பெண்களை நான் அந்த நேரம் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய வசனங்கள் இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையும் நான் வாசித்தேன்னா நேரம் பத்தாது. அது ஆக்சுவலாக அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமானது அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பெண் எழுதின நீதிமொழிகள் தான். அதில் தான் அந்த பெண்ணை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு உபதேசித்த ஒரு நீதிமொழிகளை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதில்
வந்து பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாக இந்த மூணு இதை பார்த்தீங்கன்னா மூன்று க இந்த க இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அந்த பெண் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும் கண்டிப்பாக. அவளுடைய வீட்டு காரியங்களை, அந்த ஒரு வசனம் இருக்கு, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். ஸோ வீட்டோட காரியங்கள் யாருக்கு யாருக்கு என்ன தேவை, எப்படி எப்படி தேவை என்கிறதுல அவள் சரியாக இருக்கணும். அவள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. தன்னுடைய வேலைகளை அவள் சரியாக செய்கிறவளாக, பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவளாக இருக்கணும். வீட்டு காரியமாக சரி, ஒரு ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, எதுனாலும் அதை பேலன்ஸ் பண்ண தெரிகிறவளாக. நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, நல்லது தான், ஆனாலும் தன்னோட வீட்டை அப்படியே விட்டுருவாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாட்டு அவங்க வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. பெண்களுக்கு முதலாவது ஒரு காரியம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா வீட்டின் காரியம், பிள்ளைகளுடைய காரியம், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அதை நிறைவேற்றியவர்களாக இருக்கணும். ஒருவேளை அப்பவும் கொடுக்குறவர்களாக மட்டும் கிடையாது, வீட்டு வேலைகளை செய்கிறவர்களாக மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். நிறைய பிள்ளைகள் இந்த காலத்தில் டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட என்னன்னு கூட கேட்க முடியாத ஒரு நிலைமையில இவங்க காலம் போகிறாங்க, சாயங்காலம் போகிறாங்க. இப்படி தான் அநேக குடும்பங்கள் ஒடையிற சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அப்படி கிடையாது, நம்ம சோம்பேறியின் பிள்ளைகளாக இருக்கும். ஒருவேளை நிறையா பெண்கள் இப்போ ஸ்மார்ட்டாக குக் கூட நல்லா பண்ணிடுறாங்க, வீட்டை கூட சுத்தமாக வைக்கிறாங்க, ஆனால் எதில் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவலுடைய காரியத்தில் அவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறாங்களா, டெய்லி பைபிளை வாசிக்கிறாங்களா, அவங்களோட அவங்க எந்த பாவ வாழ்க்கையில் போகிறாங்க, என்ன எதுன்னு அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத விட்டுறாங்க. ஜெபித்தா கூட அந்த பிள்ளைகளை கண்ணோக்கமாக அவங்கள பார்க்காம விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல நம்மளை. ஹார்ட் ஒர்க் நீங்கள் திமுத்தியோடைய நம்ம பார்க்கலாம். திமுத்தியோடைய தாயும் பாட்டியுமாவும் அவனை எப்படி அந்த சிறு வயதிலிருந்தே அவனை பைபிள் வசனத்தில் அவனை வளர்த்ததை பார்க்கலாம். பின்னாடி ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு மகனாக அவன் இருந்ததை பார்க்கலாம். அப்படியாக ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும், அதே மாதிரி வீட்டு வேலைகளை கவனிக்கிறவளாகவும் நம்ம இருக்கணும். இந்த ஹார்ட் ஒர்க்கர்ஸை தான் ஆண்டவர் வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காவை நீங்கள் பார்க்கலாம். அவளை எப்படி அவன் தேர்ந்தெடுக்கிறான்னா, அந்த கிணத்துலேருந்து தண்ணி ஆறு எனக்கும் என்னோடய உடத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறவளை தேர்ந்தெடுக்கிறவனாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவள் தனக்கு அது சொல்கிறாங்க, எத்தனையோ குடங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது, ஒட்டத்துக்கெலாம் லேஸில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, நிச்சயமாக அவள் வந்து அநேக குடங்கள் எடுத்திருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவள் வந்து தனக்கு அது அவங்க வந்திருக்கவங்களுடைய தாகத்தை மட்டும் அவள் வந்து இது பண்ணலை, ஒட்டகத்துக்கும் அவன் என்ன பண்ணுறான், தண்ணி வார்த்து கொடுக்குறவளாக இருந்தா. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அதனால தான் ஆண்டவர் அவளை வந்து ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு மனைவியாக வராரு. தான் தகப்பன் தான் தாய் இழந்ததை ஆறுதல் செய்கிறவளாக அந்த டைம் வந்து ஈசாக்குக்கு அவள் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வந்து மாத்துறாரு. ஸோ இப்படியாக ஒரு ஹார்ட் ஒர்க்கராக நம்ம வீட்டில் இருக்கிறோமா, நான் ஃபிசிக்கல் நீட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிள்ளைகளோ நம்ம கணவருடைய ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காகவும் நம்ம போராடுகிறவர்களாக, அதுக்கு பிரயாசப்படுகிறவர்களாக, அதை நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறவர்களாக. அதில் நிறைய பெண்கள் இந்த நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தின் ஆவியை நம்ம பார்க்க முடியுது. பிசாஸ் அப்படியே கொடுத்துட்றான், அது என்ன நம்ம பிள்ளைகளுக்கு வேணால் சாப்பாடு வேணால் கொடுத்துட்றோம், நான் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் செய்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன். ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, கம்ப்யூட்டரில் என்ன பார்க்குறாங்க ஏது பார்க்குறாங்கன்னு பெண்களுக்கு தெரியவே தெரியாது. அட்லீஸ்ட் பெண்கள் அவங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்வோம், பிள்ளைகள கரெக்டாக இருக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படி பார்க்காம அநேக பெற்றோர்கள் இருக்கிறதுனால, பெண்கள் இருக்கிறதுனால அந்த நேரம் வீடுகள் என்ன பண்ணப்படுது, உடைக்கப்படுது. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்குது கிவ்விங். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். கொடுக்கறது, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொற்கால் என்கிற தபித்தாள்னு சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஒரு விதவியை குறித்து குறிப்பிட்டிருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு இழந்து இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு செல்ஃபிட்டி
அடிப்படையில் தான், அதாவது ஒரு நம்மளையே நம்ம தாழ்வாக நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு தான் எல்லாரும் சேவை செய்யணும், எங்களுக்கே நம்மளே ஒரு குறைவாக நினச்சிக்கிட்டு நான் எனக்கு இப்படி இல்லை இது இல்லை அதனால எல்லாரும் எனக்கு தான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி தபித்தால் தன்னைத்தானே அவள் வந்து ஒரு செல்ஃப் பிட்டியில் போகாதபடி அவள் மிச்சவங்களுக்கு நிறையா செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவள் மறிக்கும் போது அவள் கொடுத்த அங்கிகளையும் அவள் தைத்து கொடுத்த காரியத்தை வச்சு எல்லாரும் அழுகிறத பார்க்குறாங்க. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கிறா, மிச்சவங்களுக்கு உதவி செய்கிறவளாக இருக்கிறா. அதனால தான் பேதுரு பார்த்தீங்கன்னா அவளை வந்து அவள் மறிக்கும் போது அவளை உயிரோடு எழுப்புறாரு பேதுரு. அப்போது அவள் தன்னைத்தானே ஒரு தாழ்த்திட்டு தாமலையே தன்னை பரிதாபப்படுத்திக்கிட்டு நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் எனக்குன்னு யாரும் இந்த உலகத்தில் இல்லை இப்படியே சொல்லி கொண்டு நிறைய பெண்கள் இந்த செல்ஃப் விட்டிலே தன்னுடைய குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். என் கணவர் எனக்கு துணை கிடையாது, என் பிள்ளைகளும் எனக்கு துணை கிடையாது, நான் இவங்களை இழந்துட்டேன், என் கணவர் இழந்து இப்படியே சொல்லி, ஒருவேளை அது வருத்தம் தான், அது தனியாக இருந்தாலும் அதை மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும். எப்படி தவித்தால் ஒரு விதவையாக இருந்தால் அநேகருக்கு அந்த இடத்துல அவன் ஆசீர்வாதமாக இருந்தா. அவன் மறிக்கும் போது எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் எங்களுக்கு இது செஞ்சான் அது செஞ்சான்னு சொல்லி பேதுருட்ட காட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, மிச்சவர்களை கட்டுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத, இல்லைனா நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது, மிச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மிச்சவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, இல்லைனா தபித்தாளை போல மிச்சவர்களுக்கு உதவியார், ஒருவேளை நம்மளுக்கு பொருளை வச்சு ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நேரங்கள் அநேகருக்கு கொடுக்கலாம், நிறையருக்கு போய் கூடமாட இருந்து உதவி செய்கிறவர்களாக நம்ம இருக்கலாம், எத்தனையோ விதத்தை நம்ம நேரத்தை நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய ஆலோசனைகளை கொடுக்கலாம். கிவிங்ங்கிறது வெறும் பணமும் பொருளும் மட்டும் கிடையாது, அன்னி நம்மளால் முடிந்ததை மிச்சவர்களுக்கு சொல்லி மிச்சவர்களை வாழ்க்கையில் கட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்ம நம்மளே தாழ்த்தி கொண்டு எனக்கு இப்படி தான் இருக்குது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை நம்மளே இடித்து கொண்டு இடித்து கொண்டுட்டே நிறைய பெண்கள் நேரத்தில் நாட்களை ஓட்டிடுறாங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இப்படியாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிற காரியங்கள், இந்த வார்த்தை அப்படிங்கிறது பெண்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 26 வசனத்தில் போட்டிருக்கு, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. கைண்ட்னஸ், அந்த ஒரு கைண்டான வார்த்தை வந்து அவளுடைய நாவு மேலே என்ன பண்ணுதான் இருக்குதான், இங்கிலீஷ் பைபிள் அதில் கைண்ட்னஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தன் வாயை ஞானம் வழங்க, அவள் பேசும்போது அதில் ஞானம் வழங்குதான். அப்போது நம்ம பேசும்போது நிறைய நேரம் ஹேட்டட்னஸ், அதாவது வெறுப்பு வெளியேறுது, பொறாமைகள் வெளியேறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாயை திறக்கம் போடும்போது ஞானம் வழங்குதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் வந்து நஹோமி என்கிற ஒரு பெண்ணை நம்ம பார்க்கலாம். அவளுடைய வீடு அப்படியே இடிக்கப்பட்டது போல தான் இருந்துச்சு. அவளுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவள் தான் கணவனை இழந்தவளாக இருந்தா, அது மட்டும் கிடையாது தன்னுடைய 2 மகன்களையும் இழந்தவளாக இருந்தா, ஆனாலும் அவள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு கைண்டாக தன்னோட 2 மருமகளுக்கும் இருக்கிறாள், ஒரு கைண்டாக பேசுகிறா. நீங்கள் என்ன பண்ண, நான் தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கோங்க. இது எத்தனை பேருக்கு அப்படி ஒரு தாட் வருதுங்கிறது கிடையாது, தான் மோசமாக இருந்தால் மிச்சவங்க எல்லாருமே கடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒருவேளை நம்ம வெளியே சொல்லலைன்னா கூட நம்மளுடைய சிந்தனை மிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, அதாவது மிச்சவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கூட சொல்ல, நாங்கள் ஜோ பண்ணிக்கிறோம் சிஸ்டர்னு சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் ஒரு சந்தோஷமான காரியங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது நீங்க சந்தோஷப்பட முடியுது, ஐயோ அவங்களுக்கு இருந்த காரியம், அவங்களுக்கு நடந்த காரியம் எனக்கு நடக்காம போயிருச்சே, எனக்கு நடந்திருக்கணுமே, எனக்கு இதை மாதிரி இல்லையே, எனக்கு அதே மாதிரி இல்லையேன்னு சொல்லி தான் நம்ம இருக்கிறோமே தவுத்தி, மிச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகளை நம்ம நிறைய நேரம் சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ பாருங்க, நஹோமி தனக்கு தான் வாழ்க்கை இல்லைனா தன்னுடைய 2 மருமகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கிறத சொன்னால், ஒருவேளை அவள் ஸ்ட்ரிக்டாக இருந்து நான் அப்படி தான் இருக்கேன், நீங்களும் என் கூட தான் வரணும், என் கூட தான் நீங்கள் கஷ்டப்படணுங்கிறத அவ சொல்லலை. எத்தனையோ மருமகள் மாமியாருக்கு இந்த நேரம் தன்னுடைய பையன் தான் ஒய்ஃபை நல்லா கவனிச்சிருக்காச்சா, எனக்கு கூட என் கணவர் பிடிக்கல, என் மகன் நல்லா கவனிக்கானே அப்படிங்கிற ஒரு பொறாமை கூட நிறைய பெண்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது. அதே மாதிரி மருமகளும் மாமியாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நிறைய நேரம் செய்யாமல் நம்ம விட்டு விடுகிறோம். ஸோ இப்படியாக இல்லாமல் ஒரு தயவுள்ள வார்த்தைகளினால, நம்ம ஒரு கைண்ட் வேர்ட்ஸ்னால ஒருத்தரை வந்து நம்ம தேற்றி கெட்டுகிறவர்களாக இருக்கணும். இப்படி தான் அந்த நஹோமி தன்னுடைய வீட்டை கெட்டினவளாக இருந்தா. அது மட்டும் கிடையாது,
தன் வாயை ஞானம் விளங்க திறந்தா. போய் அந்த ரூத் அவ கூட்டிட்டு வந்தது மட்டும் கிடையாது, ஞானமாக நீ போய் இந்த மாதிரி போவாசுங்கிற ஒருத்தன் இருக்கிறான், நீ அவனோட இதில் வயலில் போய் நீ வேலை பாரு, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஞானமாக ஒரு கைட் பண்ணுறவளாக நகோமி இருந்தா. ரூத்துக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை கடைசி வர அமைச்சு கொடுக்கறதுக்கு ஞானமாக தன்னுடைய வாயை திறந்தவளாக இருந்தா. பெரிய போய் அவளும் போய் இருந்து எதுவும் செய்ய முடியாது அவளுடைய வயசில், ஆனால் அவள் ஞானமாக தன்னுடைய மருமகளை செட்டில் பண்ணுறதுக்கு, அவளை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதற்கு தன் வாயை திறந்தவளாக இருந்தார். நம்ம எத்தனை பேரை ஞானமாக செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை, ஒருவேளை இடிந்த வாழ்க்கையை நம்ம கட்டிறவர்களாக நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஞானமாக நம்ம பேசுகிறவர்களாக இருக்கிறோமா, தயவுள்ள வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களாக இருக்கிறோமா, நம்மளுடைய வார்த்தைகள் மிச்சவர்களை இடிக்கிறதாக இருக்குதா அல்லது கட்டுகிறதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்திருந்து பார்க்கணும். ஸோ நகோமியை போல அவள் இடித்த குடும்பத்தை, அவளுடைய வீடு இடிந்து தான் இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் அவளோட ஞானத்தினாலும் அவளுடைய தயவுள்ள வார்த்தைகளினாலும் தன்னுடைய வீட்டை மறுபடியும் அவள் கெட்டினான். அந்த ரூத்துக்கு திருமணமாகி எல்லாரும் தூரத்தில் இருந்தவங்க நகோமிக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியாக ஆண்டவர் தனக்கு கசப்பான வாழ்க்கை அவளுடைய குணத்தினால் அவளுக்கு ஒரு மதுரமாக அவளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாரு, மாற்றி கொடுத்தாரு. ஸோ நம்மளும் இப்படியாக தான் வீடை கட்டிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கணும். சரி, அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருந்தாலும் ஒருவேளை நான் வந்து ரொம்ப தேர்ந்தவளாக இல்லையா ஆண்டவரே, எனக்கு இந்தந்த சில ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப் தான், நம்ம இவ்வளோ தான் நல்லா போனாலும் அவங்க நம்மளை எதிராகவே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக இருப்பாங்க நம்ம சொல்ல வரல. சில ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ தான் சில உறவுகளை வந்து நம்ம மேம்படுத்தணும்னு நினச்சா கூட அவங்க நம்மளுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு நம்மளை இது பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நான் எப்படி ஆண்டவரை ஞானமாக செய்வேன்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ஆளை விட்டுட்டு போயிருக்காரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நான் எப்படி கணவரோடு நடக்கணும் என்பதை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கற்றுத்தாரோ. இந்த கடினமான உறவுகள் நிச்சயம் ஒரு முள்ளு மாதிரி உறவுகள் நிச்சயம் ஆண்டவர் எல்லாருக்கும் வச்சுருப்பார். அந்த உறவுகள்கிட்ட ஆண்டவரை நான் எப்படி கட்டப்படணும் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள். இது அநேக நேரம் அந்த உறவு என்னை குத்துது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கஷ்டம்தான், கஷ்டமான சூழ்நிலைகள் உண்மையிலே எல்லாரும் போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரே நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு, அவர் கைத்தேர்ந்த கலைஞர், வீடு கட்டுற ஒரு கைத்தேர்ந்த ஒரு ஆள் நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு விட்டு போயிருக்கிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரோடைய துணையோடு ஆவியானவர் எனக்கு நீர் கற்றுத்தாரோ. இந்தந்த உறவுகளை நான் இடித்து போட்டிருக்கேன், ஒருவேளை நம்ம இடித்து போட்டவங்களாக இருக்கலாம், மறுபடியும் கெட்டுறதுக்கு நம்மளுடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அவரை சார்ந்திருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தி இல்லை, நீங்கள் எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, நான் மறுபடியும் என் வீட்டை கட்டணும், என் பிள்ளைகள்கிட்ட நான் எப்படி பேசணும், என் கணவர்கிட்ட எப்படி பேசணும், இந்த கடினமான உறவுகள்கிட்ட நான் எப்படி பேசணும் என்பதை எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வீட்டையும் கட்டி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறதற்கு நம்மளுடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே, இப்படியாக ஆண்டவரே பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த பெண்கள் தினத்திலே ஆண்டவரே உம்மை தேட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே நீர் கிருபையாக இறங்குங்க, எங்களுடைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற பெண்கள் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க, எந்த வேதனையில் இருக்கிறாங்க, ஒருவேளை அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம் இசப்பா, இல்லைனா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டி கொண்டிருக்கலாம், அவர்களுடைய ஜபத்தை கேளோ ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் இடிந்து விட்ட வீடுகளாக இருக்கலாம் அப்பா, அதை நீர் கட்டி எழுப்புகிற தேவம் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில நீர் நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் நீர் அதிகமாக கொடுங்க. உறவுகள் மூலமாக அவங்களுடைய வாயின் மூலமாக இடித்த உறவுகளை ஆண்டவரை மறுபடியும் கட்டி எழுப்புறதற்கு ஆவியானவர் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக உண்மை கெஞ்சி கட்டுகிறேன் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவர் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவேளை சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பெண்களாக இருக்கலாம், ஒருவேளை வயதான பெண்களாக இருக்கலாம், எந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டும். அவர்களோடு இருக்கிறீர் இயேசப்பா, யார் யாரெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் உண்மை அழைக்கிறார்களோ அவர்களோடு இருந்து இயேசப்பா நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக உண்மை கெஞ்சி கேட்டுகிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் துதி கன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமீன்.